இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் சொப்பன சுந்தரிங்க. இந்த வருஷம் ரிலீஸ் ஆன ஒரு தமிழ் படம் தாங்க. படத்தோட ஒன் லைன் சொல்லி டைம் யூஸ் பண்ணுவானா டைரக்டா படத்துக்குள்ள போயிருவோங்க. நம்ம சேனல் முதல் முறையா இப்பதான் பாக்குறீங்க அப்படின்னா கீழ இருக்க ரெட் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு நகைக்கடையை தாங்க கட்டுறாங்க. அந்த நகைக்கடையில அச்சய தீதி அன்னைக்கு நிறைய பேர் நகை எடுக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம இவ்வளவு நகைக்கு மேல எடுத்தா அவங்களுக்கு பிரைஸும் கொடுக்கறதா வேற அலௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதுவும் குழுக்கள் முறையிலங்க. இவங்க சொன்ன மாதிரியே குழுக்கள் முறையில ஆளை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு எல்லாம் பிரைஸ் கொடுக்கறாங்க. சில பேர் கொஞ்சம் பணக்காரங்களா இருக்காங்க, அவங்களும் வாங்கிக்கிறாங்க. ஆனா பெருசா சந்தோஷம் இல்லாத மாதிரி தாங்க இருக்கு. அதெல்லாம் ஆட்டம் பாட்டம் தாளங்கீலம் சொல்லிட்டு சும்மா பிரம்மாண்டத்துக்கு குறையாம ஒவ்வொருத்தங்கள்ட்டயா பிரைஸ கொடுத்துக்கிட்டு வராங்க. அப்படியே கட் பண்ண ஒரு பொண்ணு சாமி கும்பிட்டு இருக்காங்க. இவங்களோட பேரு அகலியா. இந்த படத்தோட ஹீரோனு இவங்க தாங்க. இவங்களை பத்தி சொல்லணும்னா இவங்க ஒரு நகைக்கடையில வேலை செய்யறாங்க. அதுல வர வருமானத்தை வச்சுதான் இந்த வீடே கொஞ்சம் ரன் ஆகிட்டு இருக்கு. இவங்களுக்கு பேச முடியாத ஒரு அக்காவும் குடி குடின்னு சொல்லி சொல்லி உடனே முடியாம போன அப்பாங்க. வீட்டுல இருக்கிற எல்லா வேலையும் பாத்துக்கிற அம்மாங்க. இவங்களும் சாமி கும்பிடுறப்ப ஒரு போன் கால் வருதுங்க. மேடம், இந்த மாதிரி நம்ம நகைக்கடையில உங்களுக்கு பரிசு விழுந்திருக்கு. உங்க வீட்டோட அட்ரஸ் எங்களுக்கு சரியா தெரியல, கொஞ்சம் டீட்டெயிலா சொல்றீங்களாங்கிற மாதிரி கேட்டோன்னு இவங்களும் இந்த இடத்துக்கு வந்துட்டு அகலியான்னு சொல்லுங்க, எந்த வீடுன்னு காட்டுவாங்கிற மாதிரி தெளிவா சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்த ஒரு விஷயத்த அவங்க அம்மா கிட்டையும் சொல்றாங்க. அவங்க அம்மாவுக்கு மிகப்பெரிய சந்தோஷங்க. நமக்கு அப்புறம் பிரைஸ் விழுந்துருச்சுன்னா மிக்சி தான் விழுகணும், அதுவும் 5000 மிக்சி தான் விழுகணும் அப்படின்ட்டு வேண்டிக்கிறாங்க. இந்த சமயமா அந்த நபர் வராங்க. மேடம், எங்க கடையில நகை எடுத்ததால உங்களுக்கு பிரைஸ் விழுந்திருக்கு அப்படின்னு சொன்னோடனே இப்படி இவன் நம்மள்கிட்ட சொல்லாம நகைனா எடுக்கிறா, வீட்டுல நகை எடுக்கிற வரைக்கும் காசு எது இல்லையேங்கிற மாதிரி அந்த அம்மாவோட பார்வை இருக்கு. அதுக்கப்புறம் குடும்பத்தோட வெளியில போய் அது பிரைஸ் என்னன்னு போய் பார்க்க போறாங்க. இவங்க நடந்து வர பாதையில மேட்டை போட்டு சும்மா கலகலன்னு இருக்க கேரள மோளத்தை வச்சு இவங்களை வரவேற்கிறாங்க. இது மட்டும் இல்லாம அந்த தெருஜனமே கூடியிருதுங்க. இது எல்லாம் கடை விளம்பரத்துக்காக வீடியோ எடுக்கிறாங்க. அதுல இருக்கிற ஆங்கர் அக்காவும் உங்களுக்கு என்ன பிரைஸ் விழுந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியுமாங்கிற மாதிரி கேட்டோன்னு இவங்களும் ஆமா அது எனக்கு தெரியாம இருக்குமா, அந்த ஸ்னேக் அக்கா நடிச்சிருக்காங்களே அந்த மிக்சி தானே எங்களுக்கு கொடுக்க போறீங்கிற மாதிரி முழுக்க முழுக்க இவங்களோட பார்வை எல்லாமே அந்த மிக்சி மேல தாங்க இருக்கு. டக்குனு இவங்க பொண்ணு அந்த மிக்சியில சட்னி அடிச்சாதா, சட்னி பதமா இருக்குமா என்ன டக்குனு கேட்டு போடுறாங்க. டக்குனு அந்த பரிசு கொடுக்கற நபரும் பாத்துறாப்பிளே, இவங்க என்னடா மிக்சி பைத்தியமா இருப்பாங்க போலயே அப்படின்ட்டு அவர் தலையில அடிச்சுட்டாங்க கிளம்புறாப்பிளங்க. ஆக மொத்தத்துல இவங்களுக்கு என்ன பிரைஸ்னு பார்த்தா மிக்சி கிரைண்டர்னா இல்லங்க, இவங்க நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு கார் கொடுக்கறாங்க. என்னது காரா அப்படிங்கிற அளவுக்கு அந்த அம்மாவுக்கு மயக்கமே வந்துடும் போலங்க. அம்மட்டு போறியே இன்ப அதிர்ச்சிங்க. 5000 மதிப்புள்ள மிக்சி எதிர்பார்த்தா அவங்களுக்கு இப்ப 10 லட்சம் கார் கிடைச்சோடனே சந்தோஷத்துல வானத்துக்கே பறக்குறாங்க. அதுக்கப்புறம் பொண்ணு பாக்கிறதுக்கு வீட்டுக்கு ஆள் வந்திருக்காங்க. அது யாருனா ஹீரோனியோட அக்காங்க. இவங்க எல்லாம் ஏற்கனவே இந்த பொண்ணை பார்த்துட்டு போயிருக்காங்க. இப்ப திருப்பி வந்து என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு என் பையனுக்கு உங்க பொண்ணு ரொம்பவே பிடிச்சிருக்கு, நீங்க 1 ரூபா கூட கல்யாணத்துக்குன்னு தரவேன, அப்படி தரதா இருந்தா அந்த காரை கொடுத்துருங்கிற மாதிரி சொல்ல ஹீரோனியும் அக்காவோட வாழ்க்கை தானே முக்கியம், கார் இன்னைக்கு போனா நாளைக்கு வாங்கிக்கலாம், ஆனா வாழ்க்கை அப்படி இல்லையே அப்படின்ட்டு அவங்களும் புரிஞ்சுக்கிட்டு இந்த ஒரு விஷயத்துக்கு சரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் மாப்பிள்ளையும் பொண்ணு பேசலாங்கிற மாதிரி சொல்ல மாப்பிள்ளையோட அம்மாவும் அது எதுக்கு நம்ம வீட்டுக்குள்ளேயே பேசிக்கிட்டு வெளியில வெளியே சந்தோஷமா பேசிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு கார் சாவிய கேக்குறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோனியும் கொடுத்து விடுறாங்க. இவங்களும் வெளியில போயிட்டு ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு வண்டியை ஓட்டிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல அக்காவும் நான் டிரைவ் பண்ண வாங்கிற மாதிரி கேட்டோனே இந்த மனுஷன் நான் சொல்லி தரேன், நீ தைரியமா உட்காரன்னு சொல்லிட்டு அவங்கள ஓட்ட சொல்றாப்பிளங்க. ஓட்டிக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறப்பயே டக்குன்னு சீனு கட் ஆகுதுங்க. காலையில போல் ஸ்டேஷன்ல இருந்து இந்த காரை கிஃப்டா கொடுத்தாரு இல்லையா அந்த நபருக்கு போன போதுங்க. உடனடியா போல் ஸ்டேஷனுக்கு வாங்குங்கிற மாதிரி சொல்ல இந்த மனுஷன் பதறிக்கிட்டு அங்க போறாருங்க. போல் ஸ்டேஷன் வெளியிலேயே அந்த கார் நிக்குது, ஆனா கண்ணாடி கிண்டா உடஞ்ச நிலையில இருக்குங்க. இவரு உள்ள போனோடனே ஹீரோனு கிட்ட என்னங்க ஆச்சுங்கிற மாதிரி கேட்டோன்னு டக்குன்னு வேற ஒருத்தரும் இவங்க அத்தனை பேர் பிராடுகாரங்க நான் சொல்றேங்கிற மாதிரி ஒரு பிளாஷ்பேக் ஒண்ணு போகுதுங்க. இந்த நபர் வேற யாரும் இல்லங்க, ஹீரோனுக்கு அண்ணங்க. ஆத்தா இப்பதான் நமக்கே தெரியுது இந்த குடும்பத்துக்கு தாய்மாமன்னா இருப்பாங்க போலங்க. அவங்க இந்த சொத்தெல்லாம் ஏமாத்தினாங்களா என்னன்னு தெரியல. அந்த தாய்மாமா குடும்பத்தையே இவங்களுக்கு சுத்தமா பிடிக்காதுங்க. அந்த வழியா வந்த மனுஷன் தாங்க இவரு. சீக்கிரமா எங்க வீட்டு பொண்ணு கல்யாணம் பண்ணுங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க கொஞ்சம் அவசரப்பட்டீங்க, என் வீட்டுல இருக்கிற பொண்ணு மாசமா இருக்க அப்படிங்கிற மாதிரி மிரட்டுறப்ப இந்த மனுஷனுக்கு மனசு உறுத்தி காலையில அந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ணிட்டு வந்துடுறாப்புலங்க. வீட்டுல இருக்கிறவங்களுக்கு மிக பெரிய அதிர்ச்சிங்க. ஏன்னா வீட்டுலயே 2 பொண்ணுங்க இருக்காங்க, அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு முன்னாடி இவரு கல்யாணம் பண்ணிட்டாப்ல இல்லையா, அதெல்லாம் அங்க இருக்கிறவங்க எல்லாம் பேச ஆரம்பிச்சிடறாங்க. ஹீரோனையோ நீ எடை கெட்டுப்பாடான்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட அண்ணங்காரன் என்ன சொல்றாப்புலீங்கன்னா, இந்த பொண்ணுகிட்ட என்ன பண்ணும் ஏது பண்ணும்னு உனக்கு தெரியுமா, நம்பூட்டு மாப்பிள்ளைய மட்டும் அங்கிருந்து பிரிச்சு வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துருமாங்கிற மாதிரி சொல்றாப்புல கக்கா மக்கா இந்த பொண்ணு வில்லத்தனமா வச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம அந்த வீட்லயே 1 ரூம் தாங்க இருக்கு, அதுக்குள்ளதான் ரெஸ்ட் ரூம்னா இருக்கு போல. இப்ப புது மாப்பிள்ளையும் அந்த ரூம்ல தங்கிக்கிறாங்க. ஹீரோனையும் காலையில அவசர அவசரமா கிளம்புறாங்க. அப்ப குளிக்க போலான்னு பாக்கிறப்ப அவங்க ரூம் கதவை சாத்திடுறாங்க. ஹீரோனுக்கு செம்ம காண்டாவுது, இந்த மாதிரி பல விஷயத்த பண்றாங்க. போதா குறைக்கு நைட் ஆன சத்தமா பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்ட இருக்கிறவங்களுக்கு தூக்கமே வரலங்க. சரி போ சரி போன்னு பார்த்தா ஒரு கட்டத்துல அம்மாவுக்கு பட்டு பயங்கரமா கோவம் வந்துருதுங்க. ஏமா வீட்டுல 2 பொட்ட பிள்ளைய வச்சிருக்கோம், நீங்க இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்க, அதுக்கு வேற ஒரு பதில இவங்க சொல்லு அப்படின்ட்டு
ரெண்டு பேருக்கு வாக்குவாதமா இருந்தது. ஒரு கட்டத்துல அம்மாவே பொழையர்னு அரைஞ்சு போறாங்க. இத பார்த்த புசகாரனும் வீட்டுக்கு வந்த புது மருமவளை இப்படி அடிச்சு சித்திரவதனா பண்றீங்களேங்கிற மாதிரி சொல்ல, போதா குறைக்கு இந்த பொண்ணும் மாமா நீங்க போனதுக்கு அப்புறம் இப்படிதான்மா வீட்டுல நடக்குதுன்னு சொல்ல, நம்ம இந்த வீட்டை விட்டே தனி கொடுத்துடும் போயிடலாங்கிற மாதிரி அந்த மனுஷன் முடிவெடுத்துறாப்பிளங்க. அதுக்கப்புறம் வீட்டுல இருக்கிற ஜாமான் எல்லாம் இவரு தான் வாங்கி போட்டுருப்பாரு போல, அங்க வச்சிருந்த மொத்த ஜாமானும் எடுத்துட்டு போறாப்பிளங்க. போதா குறைக்கு குக்கர் மிக்சி அம்புட்டும் எடுத்துட்டு போயிடுறாங்க. அதனாலதான் மிக்சி மேல அளவுக்கு மிஞ்சின பாசம் வந்துருச்சோ என்னமோங்க இந்த அம்மாவுக்கு. அதுக்கப்புறம் அந்த உறவை விட்டு போன கணக்கா யாரும் அந்த அண்ணங்காரங்கள்ட்ட பேசறது இல்லைங்க. இந்த மாதிரி ஒரு சமயத்துலதான் அண்ணங்காரன் ஏதோ நகை எடுக்கிறதுக்காக ஹீரோனி வேலை செய்யற அந்த நகை கடைக்கு வந்து நகையை எடுக்கிறாப்பிளங்க. அவங்க ஒரு ஸ்லிப் மாதிரி கொடுத்து இவங்களோட அட்ரஸ் எழுத சொல்றாங்க. இந்த மனுஷன் எழுதுறப்ப ஹீரோனியும் பாத்துறாங்க. என்ன இந்த பக்கத்துங்கிற மாதிரி ஹீரோனி கேட்க, என்ன இப்படி பேசுற, நாங்களா நகை எடுக்க மாட்டோமா என்ன, இந்த இந்த கூப்பன்ல ஏதோ பரிசு உழுவுமா, ஏதாச்சும் இட்லி குண்டா தோசை கல்லு கொடுப்பாங்க, இதை வச்சுட்டு உங்க அம்மா உங்க அக்கான்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து வீட்டுக்கு வெளியில இட்லி கடை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில விட்டு எரிஞ்சிட்டு கிளம்புறாப்பிளங்க. இவங்களும் எதுவும் சொல்லாம அந்த கூப்பனை எடுத்து கடையில இருக்கிற பவுல்ல போட்டுறாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த கார் பிரைஸ் எல்லாம் விழுந்திருக்கும். இதை தெரிஞ்சுக்கிட்ட அண்ணங்காரன் பொண்டாட்டி சொல்லிட்டு மொத்த பேரும் அடுத்த நாள் வீட்டுல நின்றாங்க. இந்த மனுஷன் நான் அது என்னோட காரு, நான் தான் அந்த நகையை வாங்கினங்கிற மாதிரி இவரு சொல்ல, ஹீரோனி இந்த கார் நான் கொடுக்க முடியாதுன்னு சொல்றாங்க. ஏன்னா அக்காவோட கல்யாணமே இந்த காரை நம்பிதாங்க இருக்கு. எட்டு பேரு பேசிக்கிட்டு இருக்கிறப்பே வாய் தகராறா இருந்த பிரச்சனை இப்ப கைகலப்பா மாறிடுதுங்க. இந்த குடும்பத்துல கையில கிடைக்கிறது கால கிடைக்கிறதுன்னு சொல்லிட்டு எல்லா ஊர்லயும் விட்டு அந்த பக்கத்து ஏரிய அவங்களும் அதுக்கு தகுந்தாப்புல சண்டை போடுறாங்க. இத பாக்குற அங்க இருக்கிற ஜனங்களுக்கு ஒன்றுக்கு ஒன்று சளைச்சது இல்லங்கிற மாதிரிதான் அவங்க மைண்ட்ல ஓடிக்கிட்டு இருக்குங்க. அண்ணங்காரங்க வரப்பையே ஒரு நாலஞ்சு பேரோட தான் வந்திருப்பாங்க. அவங்க எல்லாம் எப்படியாச்சும் காரை திறந்துடலான்ட்டு ஆட்டுக்கல்ல தூக்கிட்டு போக ஒருத்தன் வேணா வேணான்னு சொல்ல ரெண்டு பேருக்கு சண்டை நடந்ததுல அந்த ஆட்டுக்கல்லு பக்கத்துல இருந்த காரு மேல விழுந்து போகுதுங்க. அப்படி விழுந்ததாலதான் அந்த காரு கண்ணாடி உடஞ்சதுங்கிற மாதிரி இப்ப நமக்கு தெரிய வருது. அப்படியே பிளாஷ்பேக்கும் முடியுதுங்க. இந்த சமயமா அந்த ஸ்டேஷனோட எஸ்ஐ வராப்புல இந்த மனுஷனு என்னாச்சு ஏதாச்சுன்னு எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறாப்புலங்க. இப்ப அந்த நகைக்கடையோட மேனேஜரையும் கூப்பிட்டு கார் யாருக்கியா சொந்தங்கிற மாதிரி கேட்கிறாப்புல. அவரு என்ன சொல்றாப்புலன்னா அந்த நகையை யார் வாங்கியிருக்காங்களோ அவங்க பேர் தான் ரிஜிஸ்டர் ஆயிருக்கும், அப்ப அவங்களுக்கு தான் சொந்தங்கிற மாதிரி சொல்ல இந்த ஒரு விஷயம் அண்ணங்காரன் சாதகமா மாறிடுதுங்க. இருந்தாலும் பில்லையும் எடுத்துட சொல்றாங்க. இந்த எஸ்ஐக்கு ஹீரோனிய பார்த்த உடனே புடிச்சு போயிடுதுங்க. அவரு ஹீரோனிய பாத்துக்கிட்டு அப்ப சரியா இருந்தாலும் அந்த பொண்ணுதான் கூப்பனை ஃபில் பண்ணி போட்டிருக்காங்க, ஒரு லட்சம் அங்க கொடுத்துருங்கிற மாதிரி சொன்னோனே ஹீரோனியோட அம்மாவுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷங்க. நம்மளுக்கு ஒண்ணு இல்லாம போகுது நினைச்சோம், இப்ப ஒரு லட்சம் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தோடனே அக்காவும் ரொம்பவே அழுதுகிட்டு கார் எங்கிற மாதிரி கேட்க, அது அவங்களுக்கு சாதகமா ஆயிடுச்சுங்கிற மாதிரி சொன்னோனே இன்னும் பயங்கரமா அழ ஆரம்பிச்சாங்க. அப்படியே அந்த பக்கிட்ட அண்ணங்காரனும் அந்த நகையோட பில்லு நம்மள்ட்ட இல்ல, நானே வேற ஒருத்தருக்கு வாங்கி கொடுத்தேன், இப்ப என்ன பண்றதுங்கிற மாதிரி கேட்க, இவரு அந்த நபரோட வீடு தெரியுமாங்கிற மாதிரி கேட்டோனே எனக்கு தெரியும் சொல்லிட்டு அண்ணங்காரன் சொல்றாப்ல, எதுக்காக இவரு அந்த நகை கடைக்கு போய் நகை எடுத்திருப்பாருன்னு. அந்த நகை கடையில வேலை செய்யற யாரா இருந்தாலும் சரி இந்த கடையில நகை எடுத்தா ஒரு கிராமுக்கு 100 ரூபாய் கம்மி பண்ணிப்பாங்க, அது லாபம் தானே, அதனாலதான் இந்த அண்ணங்காரன் அங்க போயிட்டு நகை எடுத்திருப்பாப்புல. அப்படியே இந்த பக்கிட்டு இந்த மாப்பிளக்காரன் வந்து கார் எங்கன்னு சொல்லி சரியான டென்ஷன் ஆவராப்பிளங்க. ஒரு கட்டத்துல ஹீரோனியும் உண்மையை சொல்லுங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படியே அந்த பிளாஷ்பேக் போகுதுங்க. அன்னைக்கு ரெண்டு பேரும் கார்ல போயிட்டு இருப்பாங்க இல்லையா, அதுக்கப்புறம் அக்கா கூட கார் ஓட்டி இருப்பாங்களே, அவங்க கார் ஓட்டுறப்ப எவனோ ஒருத்த படுபா விபாயா இடையில வந்திருப்பாங்க, டக்குன்னு அடிச்சு இவங்கள தூக்க அந்த மனுஷன் பேச்சு முச்சே இல்லாம ஆளு சைலண்டா இருக்க சைலண்டா சோழி முடிஞ்சே என்னமோங்க, ஐயோ இப்படி ஆயி போச்சு அப்படின்னு சொல்லி பயந்துகிட்டு என்ன பண்றது ஏது பண்றது யோசிக்க எடுத்துக்குள்ள அங்கிட்டு போலீஸ் ஜீப் சவுண்ட் கேட்க ஆரம்பிக்குதுங்க. இவங்களும் பதட்டத்துல அந்த பாடிய வண்டி டிக்கில போட்டுறாங்க. டக்குன்னு போலீஸ்காரங்களும் வர என்னப்பா இந்த நேரத்துல பண்ணிக்கிட்டு இருக்குங்கிற மாதிரி கேட்டோன்னு, இல்ல சார் என் ஒய்ஃபுக்கு வண்டி கத்து கொடுத்துட்டு இருக்கேன் அதாங்கிற மாதிரி சொல்ல, என்னையா நேரம் கட்ட நேரத்துல முதல்ல வீட்டுக்கு போங்க அப்படிங்கிற மாதிரி ரோந்து காவல் அதிகாரி சொல்ல, இவங்களும் பயந்துகிட்டே போறாங்க. அந்த போலீஸ் வண்டியும் அந்த பாதையில தான் போகணும் போல, அவங்களும் பின்னாடி வர இவங்களுக்கும் உச்சக்கட்ட பயங்க. அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு வெளியிலேயே காரை நிப்பாட்டி விட்டு வீட்டுல இருக்கிற போர்வைய வச்சு காரைய மறைச்சிடறாங்க. அதுக்கப்புறம் தான் அடுத்த நாள் காலையில இந்த அண்ணங்கார சண்டை தான் நடந்திருக்குங்க. ஏன்னா ஒரு காருக்கு இம்பிட்டு அளப்பறையாங்கிற மாதிரி தான் நமக்கே தோணுது. இதை கேட்ட அம்மாவும் ஹார்ட் பீட்டே நிக்கிற அளவுக்கு நெஞ்ச பிடிச்சி உட்கார்ந்துறாங்க. ஆத்தாடி ஆத்தா இப்ப வாழ்க்கையை போச்சு ஒரு கொலை பண்ணிட்டீங்களாங்கிற மாதிரி தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப காரு போல் ஸ்டேஷன்ல இருக்கு, அத காருக்குள்ள ஒரு டெட் பாடி வேறங்க, வாழ்க்கையே அவ்வளவுதாங்கிற மாதிரி ரொம்பவே எல்லாம் பயத்துல இருக்காங்க. டக்குனு ஹீரோனியும் அவங்க நகை கடையில தானே வேலை செஞ்சாங்க, அங்க ஒரு பொண்ணுக்கு போனை போட்டு ஒருத்தங்களோட டீட்டெயில் வேணும்னு சொல்லிட்டு டக்குனு வீட்டுல இருந்து கிளம்புறாங்க. அப்படி போறப்பதான் ஒரு தாயம்மா, ஏமா அன்னைக்கு உன்னிட்ட சொல்லணும்னு நினைச்சமா அப்படின்ட்டு ஒரு விஷயத்த சொல்ல, நானே படுபயங்கரமா கோத்துல இருக்கு அப்புறம் பேசிக்கலாம் தாய் கிளவி அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் அங்கிட்டு கிளம்பிடுறாங்க. அந்த ஃப்ரெண்டுக்காரங்கள்ட்ட டீட்டெயில் வாங்கிக்கிறாங்க. இப்பதான் ஹீரோனிக்கு புரியுதுங்க, அண்ணங்காரன் யாருக்கோ ஒருத்தங்களுக்காக தான் நகை வாங்கியிருக்காப்புல, அந்த ஒரு விஷயமும் யாரு வாங்க சொன்னாங்கன்ட்டு அவரோட அட்ரஸும் கிடைச்சிருதுங்க. இப்ப அந்த காரும் கைக்கு வந்துடும், இந்த டெட் பாடி மேட்டர் வெளியில லீக் ஆகாம எப்படியாவது தப்பிச்சிடலாங்கிற மாதிரி ஒரு முடிவு பண்றாங்க. அப்படியே இந்த பக்கத்து அண்ணன் குரூப் என்ன பண்ணுதுன்னு அவங்க அந்த அட்ரஸ் எல்லாம் கண்டுபிடிச்சு வெளியில ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள ரெண்டு பேரை போக சொல்றாங்க. வீட்டெல்லாம் செக் பண்ணி பார்த்ததுல ஆள் இல்லங்கிற மாதிரி இவங்களுக்கு தெரிய வருது. இவங்க எல்லாம் உள்ள போறாங்க, அங்கிட்டு இங்கிட்டுமா தேடி தேடி பாக்குறாங்க. இதுல என்ன சீட்டுன்னு
சொல்லிவிட்டு அவங்களுக்கு அந்த சீட்டு தாங்கிற மாதிரி ஒண்ணு தெரியல போலங்க. எல்லா சீட்டையும் அந்தன போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்தன போட்டு ஹீரோனியுமே அந்த வீட்டுக்குள்ளதான் இருக்காங்க. அவங்க போற ஒவ்வொரு சீட்டையும் இவங்களை எடுத்து எடுத்து பாக்குறாங்க. ஒரு கட்டத்துல நகை பில்லி இவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்குதுங்க. அதையே விட்டு விட்டுதான் அங்க தேடிக்கிட்டு இருக்காங்க. இந்த சமயமா பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு சவுண்ட்னா கேட்க அவங்க போலீஸ்ல சொல்லிடுறாங்க. உடனே ஸ்பாட்டுக்கு அந்த போலீஸ் வர டக்குன்னு அவங்க மாட்டிக்கிறாங்க. ஹீரோனி அப்படியே தப்பிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் அவங்கள விசாரிச்சு பார்த்தா இந்த காருக்கு அடிச்சுக்கிறாங்க இல்லையா, அவங்க தான் இப்படி திருட சொன்னாங்கிற மாதிரி இவங்க உளறி வைக்க இப்ப எஸ்ஐக்கு தெளிவா புரிஞ்சிருதுங்க. நீங்க பில்லு எடுத்துட்டு வந்தானா நான் காரை கொடுக்க மாட்டேன், அந்த நபரையே நீங்க அழைச்சிட்டு ஒண்ணுங்கிற மாதிரி எஸ்ஐ கட் அண்ட் ரைட்டா சொல்லி போடுறாப்பிளங்க. அதுக்கப்புறம் ஹீரோனியும் அண்ணங்காரனும் ஒரு ஷாப்ல மீட் பண்ணி அண்ணன் சைட்ல என்ன சொல்றாங்கன்னா, ஏமா அந்த பில்லு தொலைஞ்சு போச்சுமா, எங்க இருக்கு ஏது இருக்குன்னு தெரியல, அதனால இந்த ஒரு விஷயம் நமக்குள்ளேயே இருக்கட்டும்ங்கிற மாதிரி சொல்ல உடனே ஹீரோனி இதான் வாய்ப்புன்னு சொல்லிட்டு அப்படி அந்த நான் பில்ல கொடுத்துட்டேன், அந்த கார்ல 50% உனக்கு 50% எனக்குங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இவங்களுக்கு வேற வழி இல்ல இல்லையா, அதுக்கு சரின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க ஒரு பிளான போடுறாங்க எல்லாரும் சேர்ந்து. அன்னைக்கு அந்த நகையை வாங்க சொன்ன நபரோட பேரு தமிழுங்க. தமிழுங்கிற ஒரு பேரை வச்சுக்கிட்டு அவரோட போட்டோ அட்ரஸ் சொல்லிட்டு வேற ஒரு நபரோட போட்டோ வச்சு அதே அட்ரஸ் வச்சு எடிட் பண்ணிடுறாங்க. நீ இப்படிதான் எஸ்ஐ கிட்ட பேசணும், உடனே வண்டியை கொடுத்த உடனே வாங்கிட்டு வந்துருங்கிற மாதிரி செம்ம தெளிவா சொல்லி அனுப்புறாங்க. இந்த மனுஷன் அங்க போறாப்பிளங்க, சார் நான் தான் சார் நகையை வாங்க சொன்னேன், ஆனா நம்ம பையன் நினைச்சுதான் பண்ணேன், ஆனா இந்த மாதிரி பண்ணிவிட்டாங்க சார், மனசு ரொம்பவே கஷ்டமா இருக்குங்கிற மாதிரி அது இதுன்னு பேச ஆரம்பிச்சிடறாருங்க. எஸ்ஐ நம்புறாப்பில. அதுக்கப்புறம் ஹீரோனிக்கு போனை போட்டு அந்த காருக்கு சொந்தமான உண்மையான ஓனர் முன்னாடிதான் இருக்காப்புல, நீ மட்டும் சரி சொன்னீன, என்னால முடிஞ்ச பேமெண்ட் உனக்கு வாங்கி தரேன், கொஞ்சம் பாத்துக்கிறியாமாங்கிற மாதிரி ஒரு மாரியாதான் பேசுறாப்புல. ஹீரோனி எதுவும் சொல்லாம கட் பண்ணிடுறாங்க. உடனே இந்த மனுஷன் என்ன நினைக்கிறாப்புலாம், இப்ப இங்க சாவியை கொடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம நினைச்சது எதுவுமே நடக்காது அப்படின்ட்டு இவரு என்ன சொல்றாப்புலாம், சார் அந்த டீட்டெயில் எடுத்துட்டு வந்துட்டீங்க, இருந்தாலும் அன்னைக்கு வாங்கியிருப்பீங்க இல்லையா நகை, அதை எடுத்துட்டு வந்தாதான் உங்க காரு சாவியை கொடுப்பங்கிற மாதிரி சொல்லிடுறாப்புல. சிக்கல் சிக்கல் நினைச்சா அது இடியாப்ப சிக்கலாம் மாறுதுங்க. இந்த ஒரு விஷயம் எல்லாம் ரெண்டு தரப்புலையும் கேட்க இப்ப அண்ணன் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, உனக்கு 50% எனக்கு 50% தானே பேசியிருக்கோம், இப்ப அந்த நகை 10 பவுன், நீங்க 5 பவுன் ரெடி பண்ணுங்க, நாங்க 5 பவுன் ரெடி பண்றோம், அப்படி இல்லனா மொத்தமா நாங்க 10 பவுன் ரெடி பண்ணி அந்த காரை மீட்டு எடுத்துக்கிறோங்கிற மாதிரி சொல்ல ஹீரோனி வேணாங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு தரப்புலையும் தனித்தனியா பிரிஞ்சு அங்கிட்டு இங்கிட்டு கடை வாங்கி பணத்தை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சமயத்துலதான் அந்த எஸ்ஐ சொல்லிருப்போம் இல்லங்க, ஏற்கனவே ஹீரோனியை ரொம்பவே பிடிச்சிருக்கும் இல்லையா, இப்ப அவரு ஒரு இடத்துல பாத்துட்டு ஹீரோனி கிட்டயும் 1 லட்சம் காசை கொடுத்துட்டு அந்த காருக்காரங்கள்ட்ட இப்போதைக்கு என்னால வாங்கி கொடுக்க முடிஞ்சுமா, இதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை கொடுக்கறாப்பிளங்க. இந்த 1 லட்சம் பணமும் இவரோட தாங்க. ஹீரோனி மேல இவர் ஆசைப்பட்டிருப்பாரு இல்லையா, அந்த நோக்கத்துலதான் இவரோட காசை கொடுத்திருப்பாருங்க. இவங்களும் இப்ப காசு தேவையால அந்த பணத்தையும் வாங்கிட்டு கிளம்பிடுறாங்க. ஒரு வழியா கொஞ்சம் பணத்தை ரெடி பண்ணிட்டாங்க. இப்ப பாக்கி இருக்கிறது இன்னும் 1.5 லட்சம், என்ன பண்ண போறோம்னு யோசிச்சுட்டு இருக்க ஹீரோனியோட அப்பாவும் பாத்ரூம்ல வலிக்கு விழுந்துறாப்பிளங்க. டக்குன்னு ஹாஸ்பிட்டல்லையும் சேர்க்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு நபர் என்ன சொல்றாப்பிளின்னா, முன்பணமா 1 லட்சம் வச்சுக்கோங்க, அதுக்கப்புறமே கொண்டு பேசிக்கலாங்கிற மாதிரி அம்மா கிட்ட காசு கொடுத்தோன்னே ஹீரோனிக்கு ஒன்னும் புரியலங்க. என்னத்துக்குமா இந்த காசுங்கிற மாதிரி கேட்டோன்னே, உன் அப்பா இன்ன வரைக்கும் உங்களுக்காக எதுவும் பண்ணதில்ல, எனக்காக ஒன்னும் பண்ணதில்ல அப்படின்னு ஒரு விஷயம் தெரிய வருதுங்க. பாத்ரூம்ல அந்த மனுஷன் தெரியாமனா விழுவுல, இவங்க தள்ளி விட்டு தாங்க விழுந்திருப்பாப்புல. இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு சரி பண்ண வரலங்க, அவரோட கிட்னியை வித்துடலாங்கிற மாதிரி தான் இங்க வந்திருப்பாங்க. இந்த ஒரு விஷயம்லாம் ஹீரோனிக்கு தெரிய பயங்கரமா அதிர்ச்சி ஆயிடுறாங்க. உடனே அந்த நபரை பார்த்து என்னமா பேசிட்டு வெளியில வராங்க, இவங்க அம்மாவுக்கு உச்சகட்ட பயங்க, அங்க என்ன சொல்லி வச்சங்கிற மாதிரி கேட்டோன்னே, இப்ப இருக்கிற விலைவாசியில கிட்னி எல்லாம் 1 லட்சத்துக்கு நான் விக்க மாட்டாங்க, அதனாலதான் நான் 3 லட்சம்னு பேசிட்டு வந்தேங்கிற மாதிரி சொல்ல இந்த அம்மாவுக்கு 3 லட்சமாங்கிற மாதிரி ஆ பொழந்துடுறாங்க. ஆத்தாடி ஆத்தா குடும்பமே வேற லெவல்ல யோசிக்கிற மாதிரி தாங்க நமக்கு தோணுது. அதுக்கப்புறம் ஆபரேஷன் முடிஞ்சு வீட்டுக்கும் போறாங்க. அங்க பார்த்தா எஸ்ஐ நிக்கிறாப்பிளங்க, நான் தான் அன்னைக்கு 1 லட்சம் கொடுத்தேனே, என்ன அதை பத்தி நான் எதுவுமே பேசலங்கிற மாதிரி ஒரு தப்பான கண்ணோட்டத்துலதான் பேசுறாப்புல. டக்குனு ஹீரோனியும் அவங்க தான் இப்ப 3 லட்சம் வச்சிருக்காங்க இல்லையா, அதுல இருந்து 1 லட்சத்தை தூக்கி போட்டு வீட்டுக்கு போறாங்க. அந்த மனுஷனுக்கு மிகப்பெரிய ஒரு நோஸ் கட்டு. அப்படி அடுத்த நாள் காலையில நாங்க என்ன ரெடி பண்ணிட்டு அந்த தமிழுங்கிற நபரையும் இந்த நகையை காமிச்சிட்டு நீ காரை வாங்கிட்டு வந்துரு அப்படின்ட்டு இப்பயே தெளிவா சொல்லி அனுப்புறாப்புலங்க. இவரும் உள்ள போய் நகையை காட்டுறாப்புல. அங்கிட்ட ஒரு 3 பேர் இந்த நகையை செக் பண்றாங்க. நகையை செக் பண்ணதுல இது போலி நகைங்கிற மாதிரி தெரிய வருது. இந்த தமிழுங்கிற நபரும் இவங்க என்ன ஏன் செக் பண்றாங்கிற மாதிரி கேட்க எஸ்ஐ புளியர் அற விட்டுறாப்புலங்க. ஏன் இப்ப அடிச்சிருப்பாங்கன்னா, நடுவில் ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காரு இல்லையா, அவரு தாங்க உண்மையான இந்த நகைக்கு சொந்தக்காரர், மீதி 2 பேரும் நகை கடைக்காரங்க, அவங்க பாத்துட்டு எங்களோட கடையோட நகை கிடையாதுங்கிற மாதிரி சொல்லிடுறாப்புல. எஸ்ஐ அங்கேயே அடிச்சு இவரை உட்கார வச்சிடறாப்புலங்க. வெளியில இருந்த ஹீரோனி அவங்களோட அண்ணனா, என்ன இவன் போய் ரொம்ப நேரம் ஆகி வரலையே அப்படின்ட்டு ஏதோ ஒரு பிரச்சனை மட்டும் புரிஞ்சுக்கிறாங்க. யாருக்கோ போன் பண்ணி கேட்டோடனே உள்ள பிரச்சனை நடக்கிற மாதிரி ஒரு கான்ஸ்டபிள் சொல்லிடுறாருங்க. இந்த மனுஷனுக்கு செம்மா காண்டாவதுங்க. அந்த சமயமா அந்த காருக்கு சொந்தமானவர்கிட்ட இந்த எஸ்ஐ சாவியும் கொடுத்து அமைக்கிறாப்புல. அந்த இடத்த விட்டு காரும் கிராஸ் ஆகுதுங்க. உடனே அந்த காரை துரத்தி பிடிச்சி பயங்கரமா அடிக்கிறாங்க. அந்த சமயத்துல பின்னாடி எஸ்ஐ வந்துடுறாப்புலங்க. இப்ப இவரு என்ன சொல்றாப்புலேன்னா, எனக்கு ஏற்கனவே இந்த மாதிரி ஆகும் தெரியுமே சார், நீங்க தான் அப்பயே கேஸ் கொடுங்கன்னு சொன்னல, நீங்க எதுவும் வேணாம்னு சொல்லிட்டீங்க, இப்ப உங்க உயிருக்கு ஆபத்தா போச்சு ஏன் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்றாப்புல. அந்த சமயத்துல ஏற்கனவே சண்டை நடந்துச்சு இல்லையா, அப்ப பரிசு கீழே விழுந்திருக்கும் போலங்க. உடனே இவரு அந்த பரிசை எடுக்கிறப்ப முன்னாடி அவர்
அவரோட ஆதார் கார்டு இருக்குங்க. ஆதார் கார்டுல ஆண்டனின்னு இருக்குங்க. இப்ப டுஸ்டுக்கு மேல டுஸ்டுங்க. அந்த எஸ்ஐ ஒரு கட்டத்துல நீ இந்த காருக்கு சொந்தக்காரன் இல்லையாடா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணத்திலேயே சூப்பரையா அறைய இதனை யாரு பண்ண சொன்னாங்கிற மாதிரி கேக்குறாப்பல இவங்க தாங்கிற மாதிரி கையை நீட்டினோனே அந்த காருக்குள்ள இருந்தது யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோனி தாங்க. ஏ அப்பாடிங்கிற அளவுக்கு இருக்குங்க. ஹீரோனி என்ன நினைச்சிருப்பாங்கன்னு அண்ணன் சொல்றதை கேட்டா 50-50 இப்ப நம்மளே ஒரு பிளான போட்டோம்னா மொத்த அமௌண்ட் நமக்கு தாங்கிற மாதிரி ஒரு முடிவு பண்ணி தான் இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணிருப்பாங்க. அந்த டூப்ளிகேட் நகைக்கும் இவங்களுக்குமே ஒரு சம்பந்தம் இருக்குங்க. ஒரிஜினல் நகை தான் அங்க இருந்திருக்கும். அதை இவங்க டூப்ளிகேட் நகையா வச்சு அந்த நபர்கிட்ட கொடுத்து விட்டுருப்பாங்க. அப்பதான் இவங்க கையங்காலமா மாட்டிப்பாங்கன்ட்டு புரிஞ்சதாலதான் இப்படி எல்லாம் பண்ணிருப்பாங்க. ஏமா பலே கேடியா இருக்கியம்மா நீனா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையும் ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அண்ணனோட மச்சானையும் கொஞ்ச நேரத்துல ரிலீஸ் பண்ணி விட்டுறாப்பளங்க. ஆனாலும் ஹீரோனி மேல பல பிராத்தல் கேஸ் அந்த கேஸ் இந்த கேஸ் ஒரு 5-6 கேஸ் போட்டு விட்டுறாப்பளங்க. அதுக்கப்புறம் அவங்கள ஒரு லாஜிக் கூட்டு வந்துடுறாப்பள. இவரு என்ன சொல்றாப்பளா இந்த கேஸ்ல இருந்து நீ வெளில வரணும்னு நான் சொல்ற எல்லா விஷயத்தையும் நீ கேட்கணும். இதுக்கு ஓகேனா இந்த கேஸ நான் ஒண்ணு இல்லாமே பண்ணிடுறேன் சரியாங்கிற மாதிரி கேக்குறாப்பள. அப்படியே கட் பண்ண அந்த பக்கிட்டு தான் பொண்ணு ஒரு லாஜில இருக்காங்கன்னு ஒரு தகவல் வருது. உடனே ரெண்டு பேரும் அங்க போறாங்க. இந்த பக்கிட்ட ஹீரோனி என்ன சொல்றாங்கன்னா எல்லா பொண்ணுக்கு இருக்கிற ஆசை எனக்கு இருக்கு சார். கட்டின கனவன் கிட்டதான் தான் கருப்பை குடுக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா இப்ப வேற ஒரு விஷயம் நடக்க போகுது. இதுக்கப்புறம் என் கல்யாணம் ஆகி என் கணவன் கூட இருக்கிறப்ப இந்த ஒரு விஷயம் தான் தோணும். அதனால நீங்க ரேப் பண்ணிருங்க சார். அத ஒரு நான் கெட்ட கனவை நினைச்சு மறந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த மனுஷன் அதுக்கு சரி சொல்றாப்பிளங்க. இவங்க சொன்ன மாதிரிதான் அவரும் நடந்துகிட்டு இருக்காப்ல. கொஞ்ச நேரத்துல அக்காவும் அம்மாவும் அந்த லாஜ் கிட்ட வந்துடுறாங்க. அந்த சமயம் ஹீரோனியும் வெளியில வராங்க. அவங்களோட டிரெஸ் நான் கிழிஞ்சிருக்குங்க. இத பாக்குற அம்மாவுக்கு ரொம்பவே கஷ்டமாகுது. இந்த போலீஸ்கார இந்த மாதிரி நான் பண்ணிட்டானே சொல்லிட்டு கதறி அழுகுறாங்க. டக்குனு ஹீரோனியும் அந்த ஆளு பின்னாடி வராறான் பாருங்கிற மாதிரி சொன்னோனே இவரும் வந்து நிக்கிறாப்பிளங்க. டக்குனு இவங்களை போன் எடுத்து இந்த வீடியோ எப்படி இருக்குங்கிற மாதிரி அந்த ஆளுக்கே போட்டு காட்டுறாங்க. இவங்க ரேப் பண்ணிருங்கிற மாதிரி சொல்லிருப்பாங்க இல்லையா அது எல்லாமே இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்றதுக்கு தாங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னா கற்புங்கிறது பெண்களுக்கு மட்டும் இல்ல இப்ப உனக்கு இருக்க புரிஞ்சுதா அப்படின்ட்டு பயங்கர கெத்த அங்க இருந்து கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் அந்த காரை வாங்கிடணும்ட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. அப்ப அங்க இருக்கிற இன்னொரு அதிகாரிக்கு இந்த எஸ்ஐ போன் பண்ணி அந்த காரை ஃபுல்லா செக் பண்ணுங்க ஏதாச்சும் ஒரு விஷயம் மாட்டினா கூட நான் பாத்துக்கிறேங்கிற மாதிரி செக் பண்ண சொல்றாப்பிளங்க. இது மட்டும் இல்லாம ஏற்கனவே சில பேரு ஏதோ ஒரு செத்த நாத்தம் அந்த வண்டியில இருந்துதான் வருதுங்கிற மாதிரி பல பேர் சொல்லிருப்பாங்க. இவங்களை செக் பண்ண போறாங்க எல்லாருக்கும் தூக்கி வாரி போடுதுங்க. ஏன்னா அதுக்குள்ள ஒரு டெட் பாடி வேற இருக்கு இல்லையா. இவங்களும் உச்சக்கட்ட பயத்துல பாத்துக்கிட்டு இருக்கிறப்ப அந்த எஸ்ஐயோட வீடியோ வெளியில எப்படி ரிலீஸ் ஆயிடுதுங்க. இது எல்லாம் அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடுது. அங்கிட்ட டிக்கி ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அது சரியா ஓபன் ஆகலங்க. அங்க இருக்கிற கான்ஸ்டபிளும் மாசமா இந்த ஆள் மாட்டிக்கிட்டேன் இங்க வந்து முதல்ல பாருங்கிற மாதிரி சொல்ல ஓபன் பண்ணவரும் அங்கிட்டு போயிடறாப்ல டக்குனு டிக்கியும் ஓபன் ஆயிடுதுங்க. இவங்களுக்கு பேய் அடிச்ச மாதிரி அங்க போய் பாக்குறாங்க. பார்த்தா அங்க வீணா போன பிரியாணி பொட்டல தாங்க இருக்கு. எங்கடி இங்கதான் டெட் பாடி இருக்குன்னு சொன்ன ஒண்ணு காணுன்ட்டு எல்லாரும் ஆடி போய் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அம்மாவும் என்ன சொல்றாங்கன்னா தலை வர வந்தது தலப்பாவுடைய போயிடுச்சுன்னு சொல்லிட்டு விட்டுருங்கடி இப்பதான் ஒண்ணும் இல்லல்ல அப்படின்னு இவங்க சந்தோஷமா நடந்து போறாங்க. அப்படி நடந்து போறப்பதான் எய்தாப்ல அண்ணங்காரன் வர்றாப்பிளங்க. அவரு என்ன சொல்றாருன்னா நான் பண்ணது எல்லாமே தப்புதாம அவங்களோட பொண்ணு மாசமா இருந்தான்னு சொன்னதாலதான் இந்த கல்யாணமே நான் பண்ணேன். ஆனா அது எல்லாமே போய்தான். இப்ப கூட என்னை அந்த காரை எடுத்துருவான்னு சொல்லிதான் அனுப்புனாங்க. எனக்கு அந்த காரு வேணா எது வேணா என் ஃபேமிலிய போதும்னு சொல்லிட்டு நான் சண்டை போட்டு வந்துட்டேங்கிற மாதிரி சொல்றாப்பல. இந்த சமயமே இவங்க எல்லாத்தையும் இன்னொரு கும்பல் கடத்திட்டு போதுங்க. அது யார் எவருன்னு பார்த்தா இந்த எஸ்ஐ தாங்க. ஏன்னா இப்ப அவரோட வேலையே போயிடுச்சு இல்லையா. அந்த மனுஷன் செம்ம காண்டாவது ஒரு ஒருத்தரையும் செம்மையா அடிக்கிறாருங்க. ஒரு கட்டத்துல அந்த அண்ணங்காரனையே பயங்கரமா அடிச்சிடறாப்பல அந்த மனுஷன் நிலை தடுமாறி கீழே விழுந்துடுறாருங்க. இப்ப எஸ்ஐ என்ன சொல்றாப்பிளா இந்த மூணு பேத்த நான் பாத்துக்கிறேன் நீங்க வெளியில போயிருங்கன்னு சொல்லிட்டு ரவுடி கிட்டிக்கு சொல்ல இந்த எஸ்ஐ கிட்ட நெருங்கிறாப்பிளங்க. ஹீரோனையும் பயங்கரமா அடிச்சு போடுறாங்க. வெளியில இருக்கிற ரவுடிங்களும் என்னென்ன ஏதாவது பிரச்சனையாங்கிற மாதிரி கேட்டோன்னு இங்கிட்டு வேற வேற சவுண்ட் நான் கொடுக்குறாங்க. அது எந்த மாதிரி நீங்களே புரிஞ்சுக்கோங்க. இங்க இருக்கிறவங்களும் என்ன சொல்றாங்கன்னா பெண்ணுன்னு பேர் எழுதி கொடுத்தாலே அவன் அந்த மாதிரி பாத்துக்கிட்டு இருப்பான் என்னத்த சொல்றதுங்கிற மாதிரி இங்கிட்டு கலாய்க்கிறாங்க. அதுக்கப்புறம் ரவுடி கும்பலும் நம்ம வேலை முடிஞ்சுன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாப்பல இவங்களும் தன்னோட அண்ணனை காப்பாத்தி வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிடுறாங்க. அப்படியே அடுத்த நாள் காலையில ஹாஸ்பிட்டலுக்கு நான் போயிட்டு வராங்க. இந்த ஸ்டார்டிங் சீன்ல ஒரு தாயமா பாத்துருப்போம் இல்லங்க. உங்கள்ட்ட ஒரு விஷயம் சொல்லணும் உங்கள்ட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அந்த அம்மைய ஒரு கட்டத்துல முதல்ல நில்லுங்க நீங்கல்ல உங்கள்ட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு பல நாள் சொல்லணும்னு வந்திருக்கேன். ஆனா என்னை வயசானவ கூட பாக்காம நீங்க பாட்டு என்னை மதிக்காம போறீங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவங்களை சரி தாயமா இப்பயாச்சும் சொல்லுங்கிற மாதிரி சொன்னோன்னு அன்னைக்கு ஒரு நாள் அவங்க காரை நிப்பாட்டி இருந்தீங்க இல்லையா அந்த வண்டியோட டிக்கியில வயசான ஒருத்தரும் டக்குன்னு ஏஞ்சி அங்கிருந்து போறான். அவ என்னமோ கார்ல இருந்து திருடிட்டு போயிட்டானோ என்னமோ அதை தாண்டி முன்னாடி சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். இப்ப சொல்லிட்டேன் இப்பதான் என் மனசு கொஞ்சம் அடங்குதுங்கிற மாதிரி சொல்றாங்க. அட தாய் கிழவி இது அப்பயே சொல்லிருக்கலாமே இது தெரிஞ்ச இவ்வளவு போராட்டம் இல்லைன்னு சொல்லிட்டு கையில கடந்த வச்சு அந்த தாயமாவை அடிக்கிறாங்க. அந்த தாயமாவும் நான் நல்லதுதானே சொல்ல வந்தேன் நல்லதுக்கு காலமே இல்லைன்னு சொல்லிட்டு பயந்துகிட்டு ஓடுறாங்க. அங்கிட்டு வீட்டுக்கு வெளியில பார்த்தா இந்த மாப்பிள்ள தம்பி நிக்கிறாப்பிளங்க. இவ்வளவு சம்பவத்துக்கு அப்புறம் கல்யாணம் நடக்குமா இல்லையாங்கிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா. இப்ப மாப்பிள்ள தம்பி என்ன சொல்றாப்பிளா குறிச்ச நாள்ல குறிச்ச நேரத்துல இந்த கல்யாணம் நடக்குங்கிற மாதிரி சொல்லிடுறாப்பிள எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு சந்தோஷங்க. இப்ப மாப்பிள்ள தம்பி என்ன சொல்ற அப்படின்னு திருப்பி ஒரு ரவுண்டு போவோமாங்கிற மாதிரி கேட்க வண்டியில ஆத்தாடி ஒரு வாட்டி நீ கார் ஓட்டினதுக்கு இம்பிட்டு பெரிய சம்பவத்தை பார்த்தாச்சு நீங்க சும்மா இருந்தாலே போதுங்கிற மாதிரி அவங்க அம்மா சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம்
அந்த காருக்கு சொந்தமானவர்கிட்டயே இவங்க சாவியை கொடுத்துறாங்கங்க. இந்த படத்துல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஓவரா ஆசைப்பட்டோம்னா இந்த அளவுக்கு கொண்டிதான் நிப்பாட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை வச்சிருப்பாங்க. இது ஆனா உண்மைதாங்க. இருக்கிறத விட்டுவிட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்பட்டா இருக்கிறதும் போயிடும் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தாங்க. இதனா வச்சு நான் ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்லலைங்க, அந்த ஆசையை நியாயமா இருக்கணும் தாங்க சொல்றேன். இந்த படம் அப்படியே முடியுது. இந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல மறந்துடாம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த ஒரு வீடியோ ஒரு நல்ல கதைகளத்தோடு சந்திப்போம். பாய் பாய்.